Om Shanti. Amruta Velayil Brahma Mugurtatil Bhagyashali Atma Vakyanan Paramatma Vai Sandhithu அழியாத பிராப்திகளை அடைவதற்காக சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் சமாதான சுரூபமான ஆத்மா, நிவாரண சுரூபமான ஆத்மா, பற்றற்ற ஆத்மா, சுதந்திரமாக இருக்கிறேன், லேசாக இருக்கிறேன். என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்பொழுது நான் பரந்தாமத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தையும் கடந்து சூட்ச்ம லோகத்தையும் கடந்து என் வீட்டை சென்றடைந்து விட்டேன். இப்பொழுது நான் ஆத்ம உலகத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கின்றேன். அமைதியான வீடு, பிரகாசமான வீடு, நிசப்தமான வீடு, நிராகார வீட்டில் இருக்கின்றேன். இங்கு அனைத்து ஆத்மாக்களும் நட்சத்திரங்கள் போல் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நட்சத்திரங்களுக்கிடையில் சுப்ரீம் நட்சத்திரம் சிவ் பாபா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் அவருடைய அருகில் செல்கின்றேன். ஆஹா, நான் சிவ் பாபாவின் அருகில் இருக்கின்றேன். ஆஹா எனது பாக்கியம், ஆஹா எனது பார்ட். பகவானுடைய அருகாமையை உணரக்கூடிய பார்ட். ஆஹா என்னுடைய பார்ட். சிவ் பாபாவின்
சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஒளி கடலில், சக்தி கடலில் அடங்கிவிட்டேன். இப்பொழுது நான் சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கின்றேன். சூக்ஷ்ம உடலில் இருக்கின்றேன். பாப் தாதாவின் முன்பு இருக்கின்றேன். பாப் தாதாவின் நெற்றியில் இருந்து சக்தி வாய்ந்த தூய்மையின் ஒளி கிரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள் அடங்கிக் கொண்டிருக்கிறது பாப் தாதாவின் ஆசீர்வாத கரம். என் தலையின் மீது இருக்கிறது. நஷ்டோ மோகா ஸ்மிருதி சுரூபர்கள் ஆகங்கள் என்று பாபா ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் பாப் தாதாவுடன் அமர்ந்து வதனத்தில் இருந்து முழு உலகத்திற்கும் தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறேன். சக்தி வாய்ந்த தூய்மையின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவையும் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. பஞ்ச தத்துவங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. தெய்வகுலத்தினுடைய மகான் ஆத்மாக்களுக்கும் பாபாவின் ஒளி சக்தி சென்று கொண்டிருக்கிறது. ஹே தெய்வகுலத்தினுடைய மகான் ஆத்மாக்களே, கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து வாருங்கள். சத்தியமான தந்தையை தெரிந்து கொண்டு பிறப்புரிமையை அடையுங்கள். டூ லேட் போர்டு போடுவதற்கு முன்பாகவே வந்து உங்களுடைய பிறப்புரிமையை அடையுங்கள். இப்பொழுது அடையவில்லை என்றால் எப்பொழுதும் அடைய முடியாது. இப்பொழுது நான் கீழே வருகின்றேன். பாப் தாதா
மேலிருந்து சென்டரின் பாதுகாப்பிற்காக சக்தி வாய்ந்த ஆன்மீக ஒளி கிரணங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார். சென்டர் முழுவதும் ஆன்மீக ஒளி கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. கோட்டை சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்குள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி பாபா. நன்றி பாபா. நன்றி பாபா. ஓம் சாந்தி.